ஒரு அஞ்சாறு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, அஞ்சாறு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. இது மூணாவது டைம், இது மூணாவது டைம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறேன் அவனே வரதுல. ஆமா ஆமா, ரெண்டாயிரத்தி இருபது, ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு, ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாங்கியிருக்கேன். ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடர்ந்து மோதல் இல்லை இல்லை, இடையில வந்து இருபத்தி ரெண்டுல மட்டும் மிஸ் ஆயிருச்சு. அப்போ அலாம்லாம் கிடையாது, அவனே ஒருத்தர் மட்டும் வாங்கிருக்கேன். ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஓட்ட போறேன். முத முதல்ல கார் இப்போ தான் வந்திருக்கேன், இது முன்னாடி பைக் எல்லாமே வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, அண்ணன் எல்லாமே பயிற்சி எல்லாமே தாங்கிக்கிட்டேன். கால் வேற சரியில்லாம அடிபட்டுருக்கு, கால் சரியில்லாம அடிபட்டுருக்கு. ஆமா ஆமாண்ணே, கார்லாம் கிடையாதுண்ணே, இப்போ தானே முதல் டைம் காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே எனக்கு, நானும் என் தங்கச்சி எங்க அப்பா எங்க அம்மா. ஆமா மூத்த பையன் இல்ல ஆளுண்ணே, ஈபில கேங் மனா இருக்கேன், இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன் கேங் மன், அரசு ஊழியர்கள் தான். டயம் கிடைக்குது, கிடைக்க வச்சுக்கிறேன் நான். அப்ப போய் டயம் கிடைக்காது அப்ப மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஆன்லைன் முறையில கண்டிப்பா வந்து எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல, நெட்ட கடைசி வரையும் எனக்கு டோக்கன் கிடைக்கல. அப்புறம் கடைசி டயத்துல வந்துச்சு 280ல, நம்ம அண்ணே சித்தன் விளாங்குடி சித்தன்ற ஒரு மூலமா தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அவர் தான் மூவ் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. ரெண்டு முறை சிறந்த பரிசு வாங்கியிருக்கேன் இவனுக்கு வரல அப்படின்னு சொல்லி எனக்கு அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தேன். ஆள்மாற நிறைய நடந்திருக்கு, இது ஆன் கமிட்டி மூலமா டோக்கன் கொடுத்தாங்கன்னா அவங்க திறமைய வச்சு வாங்கி பாடு பிடிப்பாங்க. இது வந்து யார் யாரோ வாங்குறாங்க, புதுசா பிடிக்கிற பயலுக இதுக்கு வந்து ஒரு 200 ரூபா செலவாகுது. நான் எங்களுக்கு அது வந்து சத்தியமா முடியல, 200 ரூபா விசிஐ மையத்தில் போனா 200 ரூபா கேட்குறாங்க. படிக்காதவங்களுக்குலாம் என்ன செய்ய முடியும், அதுக்கு நேரடியாக கமிட்டி வச்சு கொடுத்துடலாம். இப்பதானே முத முதல காரு பக்கத்துல நின்று உள்ள உட்கார போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நன்றி சொல்லுவேன், இந்த ஐயாட்ட போய் நம்பி நன்றி சொல்லுங்க. மூர்த்தி ஐயாட்ட எங்க அண்ணன் தான் அதுக்கு எல்லாமே காரணம். எங்க அண்ணன் மருது அவங்க இல்ல நான் பிடிச்சிக்க முடியாது, அவங்க தான் எனக்கு கடைசி வரை பாட்டினது. எங்க அண்ணன் தான் மரத்து, அவரால் தான் இந்த அளவுக்கு நான் பிடிச்சி என்ன பிடிச்சிக்க மாட்டேன். காலையில 4வது பேஜில் இறங்கினேனே, எத்தனை மணி நேரம் இருக்கும், 12 மணி 11 மணி இருக்குண்ணே. நான் பிடிச்சது தெரிஞ்சு அப்பாவும் மாமாவும் வந்துட்டாங்க இங்கே. அவங்க எங்க ஏஐ பூரா போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எடுக்க முடியல, போய் தான் பேசணும்னு. ஆமாங்க, ரொம்ப தேங்க்ஸ்.